அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த்து ஹிஸ்ட்ரியில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் தான் இந்த கிளாஸில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இது வந்து யூனிட் எட்டில் வந்து கவர் ஆகும் ரொம்ப முக்கியமான படம் கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு கேள்வி வந்து எப்படி இருந்தாலும் கேட்டுருவாங்க சரி இந்த பாடம் கொஞ்சம் பெரிய பாடமாக தான் இருக்கும் பட் கதை வடிவில் நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் இந்த பாடத்தில் நம்ம கதையாகவே மைண்டில் வந்து வச்சுக்கலாம் சரியா சரி ஓகே இந்த பாடத்தில் நம்ம எ யாரை பற்றிலாம் படிக்க போகிறோம் அப்படின்னா பாருங்கள் நம்மளோட தமிழகத்தில் இருந்த சரியா தமிழகத்தில் இருந்த ஆங்கிலேயர் எதிர்த்து போரிட்ட தமிழக வீரர்கள் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் யாரெல்லாம் இதில் வந்து வர்றாங்க அப்படின்னு கேட்டால் பூலித்தேவர் வருவார் வேலுநாச்சியார் வருவார் வீரபாண்டிய கட்டபொம்மு வருவார் மருது சகோதரர்கள் வருவார் தீரன் சின்னமலை வருவார் ஆக்சுவலாக இந்த அஞ்சு நபர்களை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வேலூர் புரட்சி இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறதில்ல வேலூர் புரட்சி தனியாக நம்ம வந்து பார்க்கலாம் இவங்கள்லாம் எந்த அடிப்படையில் வந்து வருவாங்க அப்படின்னு கேட்டால் பாளையக்காரர் முறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து வருவாங்க ஸோ அந்த பாளையக்காரர் முறைனால் என்ன எப்படி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துச்சு எல்லாத்தையும் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் சரிங்களா நம்மளோட தமிழ்நாட்டில் இருந்த தலைவர்களை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நல்லா வந்து கிளாஸ் வந்து கவனிங்க ஓகேவா சரி ஃபஸ்ட்டு ஆங்கிலேயர் எப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி அறநூறு காலகட்டத்துக்கு மேலே முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் வந்து அக்செப்ட் பண்ணிடுவார் சரி ஓகே நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஆங்கிலேயர் பொறுத்த வரைக்கும் எதுக்காக நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டால் ஜஸ்ட்டு ஒரு வணிகம் பண்ணுறதுக்கு தான் வந்திருப்பாங்க பிஸ்னஸ் பண்ணணும் காசு இங்கேருந்து சம்பாரித்து அவங்க நாட்டுக்கு வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத அவங்களோட முக்கியமான நோக்கமாக வந்து இருந்துச்சு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டால் பிளாசி போர் பக்சார் போர் இந்த மாதிரி போர்களுக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஹெல்ப் பண்ணுறது மூலமாக திவானி ரைட்ஸை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க திவானி ரைட்ஸ் அப்படின்னா வரி வாங்குகிற அந்த இதை வந்து அவ அந்த உரிமையை அவங்க வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்ம வந்து வரி கட்டுறோம் அப்படின்னா இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு இந்தியாவுக்கு வரி கட்டுறீங்க அப்படின்னா இந்தியா இல்லைனா தமிழ்நாட்டுக்கு வரி கட்டுறீங்க அப்படின்னா அந்த காசு நம்மளுக்கு தான் திரும்ப ஸ்கீம்ஸாக நிறையா திட்டங்களாக நம்மளுக்கு வந்து செயல்பாட்டுக்கு வந்து வரும் சரியா இப்போ பிரிட்டிஷ்காரனுக்கு நம்ம வந்து வரி கட்டுறோம் அப்படின்னா பிரிட்டிஷ்காரன் அவன் நாட்டுக்கு கொண்டு போயிடுவான் அதனால் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் நம்ம இந்தியாவோட முக்கியமாக தமிழ்நாட்டில் வரி கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நின்னாங்க முக்கியமாக ஃபஸ்ட்டு பூலித்தேவர் தான் வந்து நின்னார் ஸோ அவரை பற்றி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம் சரி எப்படி வந்தாங்கன்னு ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருவோம் சரியா பாளையக்காரர் முறை ஆக்சுவலாக பாளையக்காரர் அப்படிங்கிறது என்ன கேட்டால் பாளையம் அப்படிங்கிற ஒரு சொல் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா ஒரு பகுதி இல்லை அப்படின்னா ஒரு இராணுவ முகாம் இல்லை அப்படின்னா ஒரு சிற்றரசு பாளையம் அப்படிங்கிற சொல் எதை குறிக்குது ஒரு பகுதி ஒரு இராணுவ முகாம் இல்லைன்னா ஒரு சிற்றரசை குறிக்குது ஒரு பிளேஸை குறிக்குதுப்பா சரியா சரி இந்த பாளையக்காரர் இருப்பாங்க இல்லையா அவங்கள நம்ம தமிழில் பாளையக்காரன் சொல்கிறோம் ஆனால் பிரிட்டிஷ்காரன் அதாவது ஆங்கிலேயர் என்ன சொல்கிறான் அப்படின்னா போலிக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் போலிக்கார் இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட ஒரு கேள்வி சரியா அதே மாதிரி பாளையக்காரர் அப்படிங்கிற இந்த தமிழ் சொல்லுக்கு இன்னொரு ஒரு பொருள் இருக்குது என்ன கேட்டால் இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசு அப்படிங்கிறதான் பொருள் சரியா இந்த பாளையக்காரர் அப்படிங்கிறது ஜமீன்தார் மாதிரிப்பா ஒன்றும் இல்லை ஓகேவா இந்த பாளையக்காரர் முறையை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடைமுறைப்படுத்தவர் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடைமுறைப்படுத்தவர் யார் கேட்டால் காகத்திய அரசை சேர்ந்த பிரதாப ருத்ர தேவன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வாரங்கள் பகுதியைச் சேர்ந்த பிரதாப ருத்ர தேவன் இவர் வந்து காகத்திய அரசை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம் இவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அறிமுகம் பண்ணியிருப்பார் அங்கேருந்து தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து வந்திருக்கும் தமிழ்நாட்டில் இந்த பாளையக்கார முறையை அறிமுகம் செஞ்சவர் யார் அப்படின்னு கேட்டால் விஸ்வநாத நாயக்கர் மதுரையில் விஸ்வநாத நாயக்கர் தான் அறிமுகம் பண்ணியிருப்பார் அவரோட அமைச்சர் அரியநாதர் அப்படிங்கிற ஒருத்தரோட உதவியோடு என்ன பண்ணியிருப்பார் அப்படின் கேட்டால் அறிமுகம் பண்ணியிருப்பார் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பாளையக்காரர்கள் இருந்தாங்க அப்படின்னா எழுவத்தி ரெண்டு பாளையக்காரர்கள் இருந்தாங்க எத்தனை பாளையக்காரர்கள் இருந்தாங்க எழுவத்தி ரெண்டு இருந்தாங்க அதே மாதிரி இவங்க ஒரு 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 பிளேஸை வரி வாங்கி அந்த பிளேஸை காப்பாற்றுவாங்க கட்டி காப்பாற்றுவாங்க ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் படிக்காவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்களோட காவல் தாக்கும் கடமை என்ன சொல்கிறாங்க படிக்காவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே எழுவத்தி ரெண்டு பாளையக்காரர்கள் இருக்காங்களா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாளையமாக வந்து பிரித்தாங்கப்பா என்னென்ன பாளையம் அப்படின்னா ஒன்று பாளையம் இன்னொன்று பாளையம் இதுதான் மேஜர் அதாவது பெரிய பாளையம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் பெரிய ஆட்கள் ஆட்சி பண்ண பகுதி பாளையத்தில் சாத்தூர் நாகலாபுரம் எட்டயாபுரம் பாஞ்சாலங்குறிச்சி இது எல்லாமே கிழக்கு பாளையத்தில் வந்து சேரும் அதேமாதிரி மேற்கு பாளையத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊத்துமலை தலைவன்கோட்டை நடுவக்குறிச்சி சிங்கம்பட்டி சேத்தூர் ஒன்றும் இல்லைப்பா இந்த விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி சரியா இந்த விருதுநகர் தூத்துக்குடி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிழக்குப்பாளையமாவும் திருநெல்வேலி அப்புறம் சங்கரங்கோவில் தென்காசி இந்த ஏரியாலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் மேற்கு பாளையமாக சொல்கிறாங்க இந்த தலைவன் கோட்டை நடுவக்குறிச்சி சிங்கம்பட்டி சேத்தூர் இதெல்லாம் அந்த சங்கரங்கோவிலுக்கு அடுத்து வந்து இருக்கும் சரியா ஓகே இந்த மாதிரி பிரித்து வச்சிருக்காங்கப்பா இப்போ பாளையக்காரர் புரட்சியை பொறுத்த வரைக்கும் அதோட காலம் என்ன அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று வரைக்கும் இந்த புரட்சி வந்து நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு ஓகே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புரட்சியை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னா இந்தியாவிலேயே ஆங்கிலேயர் எழுத்து போரிட்ட முதல் வீரர் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம பூலித்தேவர் தான் இவரோட காலம் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சிலருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு வரைக்கும் அவர் வந்து போராடினார் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா சரி இப்போ பூலித்தேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு சரியா இப்போ வரி கட்டலை அப்படின்னா ஆக்சுவலாக என்ன அப்படிங்கிட்டால் ஒரு உடன்படிக்கை போட்டிருப்பாங்க பிரிட்டிஷ்காரன் வந்து ஒரு உடன்படிக்கை போட்டிருப்பான் அந்த உடன்படிக்கை நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்காடு நவாப்புக்கு கீழே இருப்போம் சரியா ஆர்காடு நவாப்புக்கு கீழே நம்ம வந்து இருப்போம் அந்த நவாப் வந்து உடன்படிக்கை போட்டிருவான் யாருக்கு பிரிட்டிஷ்காரனுக்கு நான் வந்து இந்த மாதிரி வரி கட்டிடுறேன் ஏன் பகுதியில் உள்ள வரியை வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் நம்ம பூலித்தேவர் வந்து வரிகட்டை மறுத்துடுவார் அதனால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் வரி கட்ட மறுத்துறதுனால பிரிட்டிஷ்காரன் படையெடுத்து வருவான் பிரிட்டிஷ்காரன் எப்படி படையெடுத்து வரான் அப்படின்னா யார் வராங்க அப்படின்னா கர்னல் ஹெரான் கர்னல் ஹெரான் இவர் தலைமையில் ஆர்காடு நவாப்போட சகோதரர் மாபூஸ் கான் ஏன்னா நான் சொல்லியிருக்கேன்னா ஆர்காடு நவாப்பு கீழே தான் நம்ம வந்து இருக்கோம் ஸோ அவங்க வந்து உடன்படிக்கை போட்டாங்க அப்படின்னா நம்மளும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்க பிரிட்டிஷ்காரன்லேருந்து கர்னல் ஹெரான் வாரான் ஆர்கார்ட் நவாப் சகோதரர் என்ன பண்ணுறார் அப்படின்னா மாபூஸ்கான் அப்படிங்கிற ஒருத்தர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சில் திருநெல்வேலிக்கு போகிறார் எதுக்காக போகிறார் அப்படின்னு கேட்டால் நம்ம பூலித்தேவர் அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக போகிறார் ஆனால் நம்ம பூலித்தவர் பொறுத்த வரைக்கும் அடங்கலை ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மேற்கு பாளையத்தில் கொஞ்சம் செல்வாக்கு வந்து இருந்துச்சு சரியா பாருங்கள் கர்னல் கரான் நீங்கள் வந்து அடக்குங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க கர்னல் ஆனால் பூலித்தவர் நல்லா மேற்கு பாளையங்களோட கூட்டமைப்போடு நல்லா நல்லா இருக்கார் இவங்களுக்கு என்ன அப்படின்னா பீரங்கிகளோட தேவை இருக்குது படை வீரர் ஊதியம் கொடுக்கலை இந்த காரணங்களால் கர்னல் கெரான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம போனோம் அப்படின்னா தோற்றுத்தான் போவோம் அதனால் நம்ம என்ன பண்ணிருவோம் திருநெல்வேலிக்கு போகிறாங்க போயிட்டு திரும்ப திரும்பிடுறாங்க மதுரைக்கு பின்வாங்கிட்டாங்க என்ன அப்படின்னா நம்ம பூலித்தேவரை அடக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஏன் அப்படின்னா பூலித்தேவர் நிறையா படைபலத்தோடு இருக்கார் சரியா இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு சின்ன சிற்றரசர் பூலித்தேவர் அவரை ஒன்னால் வந்து அடக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கர்னல் கரான என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிரந்தரமாக பணி நீக்கம் நீ வந்து கிளம்பி ஊருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நிரந்தரமாக பணி நீக்கம் செஞ்சுட்டாங்க இப்போ பூலித்தேவர் வரைக்கும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆதரவு வாங்குறாரு ஏன்னா நம்ம மேலே போர் தொடுத்து வர போகிறாங்க எப்போ வேணால் போர் தொடுத்து வரலாம் ஸோ நம்ம எல்லாத்தையும் ஆதரவு வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சாஹிப் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார் அவரோட முகவர்கள் மியானா முடிமையா நபின் நபிகான் கட்டாக் இவங்கள்கிட்ட பூலித்தேவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆதரவு வாங்கிடுறாரு சரியா அப்போ பூலித்தேவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் ஆங்கிலேயர் எப்போ நீ வந்து போர் தொடுத்து வந்தாலும் உனக்கு எதிராக நான் வந்து ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாளையக்காரர்களோட கூட்டமைப்பை உருவாக்கிட்டார் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் அதில் ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறார் பாளையக்காரர்களையும் யார் அப்படின்னு கேட்டால் சிவகரி பாளையக்காரர் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறார் சிவகிரி பாழையக்காரர் உள்ளே வரமாட்டார் நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுவார் அடுத்து அதே மாதிரி எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி ஆக்சுவலாக இந்த எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிறது நம்ம வீரபாண்டிய கட்ட இருந்த பகுதி அந்த டைமில் வீரபாண்டிய கட்ட சேர மாட்டார் ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வீரபாண்டிய கட்ட அந்த வரி கட்டுறதுக்கு ஒத்துக்குருவார் சரியா அது நம்ம வீராண்டிகட்டம் உமன் படிக்கிறப்ப நம்ம வந்து படிப்போம் ஸோ கூட்டமைப்பில் இணையாத பாளையம் அப்படின்னா எட்டயபுரமும் பாஞ்சாலங்குறிச்சியும் சரியா அடுத்து ஆங்கிலேயர்களுக்கு ஒரு சில மன்னர்கள் ஆதரவு கொடுத்தாங்க அது யார் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டால் ராமநாதபுரம் மன்னர் புதுக்கோட்டை மன்னர் இவங்க ரெண்டு பேரும் ஆங்கிலேயருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க சண்டை போடுறதுக்கு சரியா இப்போ என்ன பண்ணுறாரு கேட்டால் இப்போ ஆங்கிலேயருக்கு ஆதரவு வந்து போயிடுச்சு இப்போ பூலித்தேவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆதரவு வந்து இருக்குது இருந்தாலும் இன்னும் பெரிய ஆதரவு வந்து வேணும் ஸோ என்ன பண்ணுறாரு கேட்டால் ஹைதர் அலியோட உதவியை நாடுறாரு சரியா ஹைதர் அலி அங்கிட்டு திப்பு சுல்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சைடு அங்கே வந்து ஹைதர் அலி உதவி வந்து நாடுறாங்க இப்போ இந்த ஹைதர் அலியோட உதவி பண்ண முடியாத சூழ்நிலை ஏன் அப்படின்னா ஹைதர் அலி மராத்திர மராத்திரர்கள்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார் அதனால் அலி என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த பூலித்தேவருக்கு ஹெல்ப் பண்ண முடியாது இருந்தாலும் போர் வந்து நடக்குது என்ன போர் அப்படின்னா களக்காடு போர் அப்படிம்பாங்க களக்காடு போர் ஆக்சுவலாக களக்காடு அப்படிங்கிற ஒரு இடத்துல போர் வந்து நடக்கும் ஏற்கனவே என்ன ஆகிடுச்சு அப்படின்னா கர்னல் ஹரான் பேக்கர் ஸ்டார் இல்லையா மாப்பூஸ்கான் கூட வந்தார் இல்லையா அவரும் பேக்கர் ஸ்டார் இல்லையா இப்போ இந்த மாப்பூஸ்கான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் கம்பெனி எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஆயிரம் சிப்பாய்கள் வந்து அனுப்பியிருக்காங்க அடுத்து நவாப் இருக்கார் இல்லையா நவாபு நம்ம ஆர்காட் நம்ம அவர் ஒரு அறநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் வந்து அனுப்புகிறாங்க ஸோ இந்த ரெண்டையும் கூப்பிட்டுக்கிட்டு மாபூஸ்கான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா களக்காடு வந்து போகிறார் களக்காடு போ போகிறதுக்கு முன்னாலேயே நம்ம பூலித்தேவருக்கு நியூஸ் தெரிஞ்சிருது ஓகே நம்மளை நம்மளை நோக்கி வந்து வராங்க ஸோ நம்ம அதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அவனுக்கு முன்னால் முந்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு பூலித்தேவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருதாங்கூர் சமஸ்தானத்தில் ஹெல்ப் கேட்டார் திருதாங்கூர் சமஸ்தானம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் வீரர்களை உள்ளே வந்து இறக்கிறாங்க இப்போ என்ன ஆகுது யார் பெருசு அங்கே ஆயிரத்தி அறநூறு பேர் தான் இருக்காங்க ஆனால் இங்கே வந்து பாருங்கள் ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க எப்போ இருந்தாலும் யார் ஜெயிப்பா தேவை தான் ஜெயிப்பார் ஸோ இந்த கலக்காடு போரில் மாப்பூஸ் கான் என்ன ஆகிறார் என்ன ஆகிறார் அப்படின்னா தோற்று போகிறார் இப்போ பூலித்தேவர் என்ன பண்ணிட்டார் வின் பண்ணிட்டார் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா இப்போ பூலித்தேவரை நம்ம வந்து உள்ளே வந்து அடக்கணும் அப்போ அடக்கிறதுக்கு ஏற்ற ஒரு ஆளை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏரியாவிலையே இருக்கிற யூசுப் கான் அப்படிங்கிற ஒருத்தரை பிரிட்டிஷ் கம்பெனி வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஸோ திருவிதாங்கூர் மன்னர் ஆதரவோட ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு வரைக்கும் பூலித்தேவர் தலைமையில் பாளையக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நவாபா எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆர்கார்டு நவாபர் இருக்கார் இல்லையா அவர் எடுத்துக்கிட்டே இருக்காங்க நான் வரி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எதிர்க்க எதுக்குறாங்க அதனால் பூலித்தேவர் அடக்கிறதுக்காக கம்பெனியால் அனுப்பப்பட்ட ஆள் யார் அப்படின்னு கேட்டால் யூசுப் கான் அப்படின்னு சொல்லக்கூடிய கான் சாஹிப் அப்படின்னு சொல்லக்கூடிய மருதநாயகம் சரியா பின்னால்லாம் மருதநாயகம் அப்படின்னு சொல்லுவாங்க கான் சாஹிப் என்ற யூசுப் கான் பின்னால்ல மருதநாயகம் இந்த மருதநாயகம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் அப்படின்னு கூட சொல்லலாம் இவருக்கு ஹெல்ப்புக்காக பீரங்கி படை வந்து வரணும் அந்த பீரங்கி படை வர்ற வரைக்கும் இவர் வந்து வெயிட் பண்ணுறாரு பூலித்தேவர் மேலே வந்து போர் தொடுக்காமல் வெயிட் பண்ணுறாரு பீரங்கி படை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் செப்டம்பர் மாதம் வந்த உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த கான் சாஹிப் அல்லது யூசுப்கான் அல்லது ம மருதநாயகம் என்ன பண்ணுறாரு கேட்டால் நெற்கட்டும் ஜவல் ஆக்சுவலாக பூலித்தேவரோட கோட்டை நெற்கட்டும் ஜவுள் தான் நெற்கட்டும் ஜெவல் ஜவுள் வாசக நல்லூர் அடுத்து பனையூர் இந்த பகுதியெல்லாம் அவரோட பகுதியில் சேர்ந்ததாக இருக்கும் இந்த நெற்கட்டும் ஜவல் அந்த கோட்டையை வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா முற்றுகிட்டார் சுற்றி வளச்சிட்டார் சுற்றி வளச்சாலும் பூலித்தேவர் உள்ளேருந்தே சண்டை விடுவாங்க ரெண்டு மாதம் என்னென்ன இருக்குன்னா சண்டை வந்து நடக்கும் கடைசியாக ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் மே பதினாறாம் தேதி பூலித்தேவரோட மூன்று முக்கியமான கோட்டைகள் என்னென்ன அப்படின்ட்டா ஜவல் வாசுநல்லூர் பனையூர் இந்த மூணுமே யார் கண்ட்ரோலில் வந்துருச்சு அப்படின்னு கேட்டால் கான் கண்ட்ரோலில் வந்துருச்சு சரியா இப்போ வர வழி வந்து இல்லை இப்போ என்ன அப்படின்னா பூலித்தேவருக்கு பிரெஞ்சுக்காரரோட உதவி வந்து கிடைக்கல அதே மாதிரி பிரெஞ்சுக்காரோட உதவி கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சதுனால திருவிதாங்கூர் சேத்தூர் ஊத்துமலை சுரண்ட இந்த பகுதி ஆங்கிலேயருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ திருவிதாங்கூர்லாம் ஆல்ரெடி நம்ம யாருக்கு கொடுத்தாங்க பூலித்தேவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க ஆனால் இப்போ வந்து பாருங்கள் யாருக்கு மாறிட்டாங்க ஆங்கிலேயருக்கு மாறிட்டாங்க கடைசியாக என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் பூலித்தவரை யார் அடக்கிட்டாங்க அப்படின்னா கான் அடைக்கிட்டார் ஏன்னா கோட்டைகளை வந்து பிடிச்சிட்டாரு ஆனால் பின்னாளில் இந்த மருதுநாயகம் இருக்கார் இல்லையா கான்சாகிப்னு சொல்லக்கூடிய இந்த மருதநாயகம் இவர் வந்து மனம் மாறிடுவார் நம்ம பகுதியாச்சே நம்ம பய பயங்களாச்சே அப்படின்னு சொல்லிட்டு மனம் வந்து மாறிடுவார் ஸோ பாலைக்காரர்களோட பேச்சுவார்த்தை நடத்துவார் சரியா பாளையக்காரர்களோட பேச்சுவார்த்தை நடத்துவார் இது எங்கே போயிடும் அப்படின்னா பிரிட்டிஷ்காரனுக்கு போயிடும் ஸோ நம்மள்ட்ட சொல்லாமல் இவர் வந்து என்ன பண்ணுறாரு பேச்சுவார்த்தை நடத்துகிறார் மருதநாயகம் பேச்சுவார்த்தை நடத்துறாரு ஸோ இவர் மேலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் ராஜ துரோக குற்றம் அல்லது நம்பிக்கை துரோக குற்றம் சுமத்தி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் மருதநாயகத்தை தூக்குல போட்டுருவாங்க ஓகேவா இப்போ மருதநாயகத்தை தூக்குல போட்டாச்சு இப்போ யாருக்கு நாடு இல்லை அப்படின்னு கேட்டால் பூலித்தேவருக்கு நாடு வந்து கிடையாது ஏன்னா மருதநாயகம் ஏற்கனவே அந்த நாடெல்லாம் பிடிச்சிட்டார் இப்போ கான்சாகிப்பில்லைனா மருதநாயம் இறந்து போயிட்டார் ஸோ பூலித்தேவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் திரும்ப வாரார் திரும்ப வந்து நெற்கட்டும் ஜவல் பகுதியை கைப்பற்றினார் இப்போ இந்த செய்தி பிரிட்டிஷ்காரனுக்கு போகும் ஸோ திரும்பவும் ஒருத்தர் வந்து அனுப்பிவிட்றாங்க அது யார் அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் கேப்டன் கேம்பல் அனுப்பிவிட்றாங்க அந்த கேப்டன் கேம்பல் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் பூலித்தேவரை தோற்கடிச்சிருவார் ஆனாலும் நம்மால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் இடையில இவரை கைது பண்ணிலாம் கூட்டு போயிடுவாங்க பூலித்தேவரை கைது பண்ணிலாம் கூட்டி போயிடுவாங்க இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சங்கரன் கோயிலில் வந்து இறங்குனதாகவும் அவங்க உள்ளே போய் மறைஞ்சிட்டதாகவும் சொல்லுவாங்க சரியா இது வந்து சொல்லுவாங்க பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு வந்து தெரியாது ஸோ பூலித்தேவர் நாடிலிருந்த நிலையிலேயே லாஸ்ட்டில் எப்படி இறந்து போனாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து செய்திகள் தெரியலை ஆனால் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பூலித்தேவரோட வீழ்ச்சி அப்படிங்கிறது இதுதான் பூலித்தவரோட சகாப்தமே இதோட முடிஞ்சு சரியா அடுத்து ஒண்டி வீரன் அப்படிங்கிற ஒரு நபர் பூலித்தேவரோட படைகளில் ஒன்றுக்கு தளபதி தான் இந்த ஒண்டி வீரன் அப்படிங்கிறவர் குறிப்பிட்ட ஒரு வீரமான படைத்தளபதி அப்படின்னு சொல்லலாம் ஒரு போரில் இவரோட கையை வந்து வெட்டி வெட்டிட்டாங்க அப்போ பூலித்தேவர் இந்த கையை வெட்டிட்டாங்களே அப்படின்ட்டு வருந்துவார் இருந்தாலும் அப்போ ஒரு டைலாக் விடுவார் ஒண்டி வீரன் டைலாக் விடுவார் என்ன டைலாக் அப்படின்னா எதிரியின் கோட்டையில் தான் நுழைந்து பல தலைகளை கொய்தமைக்கு தமக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் வந்து விடுவார் சரியா இது நம்மளுக்கு வந்து புக்கில் வந்து கட்டம் போட்டே காமிச்சிருப்பாங்க ஒண்டி வீரன் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய விடுதலை போராட்ட வீரர் யார் அப்படின்னு கேட்டால் வேலுநாச்சியார் அதாவது ஆங்கிலேயரை எழுத்து போரிட்ட முதல் வீரர் யார் அப்படின்னு கேட்டால் பொலித்தவர் சொல்லலாம் ஆங்கிலேயரை எழுத்து போரிட்ட முதல் வீராங்கனை யார் அப்படின்னு கேட்டால் வேலுநாச்சியார் சொல்லலாம் சரியா வேலுநாச்சியார் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தாறு வரைக்கும் எங்களோட ஆட்சி வந்து இருந்துச்சு ஆட்சி மீன்ஸ் என்ன பண்ணால் இவங்களோட வயசே அவ்வளோதான் வந்திருக்கும் ஆயிரத்தி தொண்ணூற்றி முப்பதில் தொடங்கி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றாறு இவர் யார் அப்படின்னு கேட்டால் ராமநாதபுரத்தோட அரசர் செல்லமுத்து சேதுபதி அப்படிங்கிற ஒரு நபருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத் முப்பதில் ஒரே பெண் வாரிசாக இவங்க வந்து பிறந்தாங்க ஸோ ஆண் வாரிசு இல்லை ராஜ குடும்பத்தில் பிறந்தாச்சு ஆண் வாரிசு இல்லை ஸோ இவங்களையே நம்ம அனுஷ்கா ஒரு படத்தில் நடித்த தான் அருந்ததி படத்தில் நடித்த மாறுத்தான் அந்த இதில் இருக்கிற மாதிரியே எல்லா கலைகளையும் ஒரு பெண்ணுன்னு பார்க்காம ஆணுக்கு நிகராக இவருக்கு இவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருப்பாங்க வளரி சிலம்பம் தற்காப்பு கலைகளில் அப்புறம் போர்க்கருவியில் கையாள்வதற்கு பயிற்சி குதிரையேற்றம் வில்வித்தை இதெல்லாம் திறமை மிக்கவராக வந்து இருந்திருக்காங்க சரியா அதே மாதிரி வந்து பாருங்கள் எங்கள் மொழிப்புலமையை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலத்தில் ஃப்ரெஞ்சில் உறுதியில் சூப்பராக வந்து புலமை வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க பதினாறு வயசுலேயே இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு யாரோட கல்யாணம் ஆச்சு அப்படின்னு கேட்டால் சிவகங்கையோட மன்னர் முத்து வடுகநாதரோட கல்யாணம் ஆயிருக்குது இவங்களுக்கு ஒரு மகள் வந்து இருக்காங்க அவங்க மகள் பேர் என்ன அப்படின்னா வெள்ளச்சி நாச்சியார் வேலுநாச்சியாரோட மகள் பேர் வெள்ளச்சி நாச்சியார் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு காலகட்டத்தில் ஆற்காடு நவாபும் கர்னல் பான் ஜோர் அப்படிங்கிற ஆங்கிலேய அதிகாரியும் சேர்ந்து காளையார் கோவில் அரண்மனையை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தாக்குறாங்க போர் தொடுக்குறாங்க அந்த போரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்து வடுகநாதர் என்னாகிறாருன்னு அப்படின்னா கொலை செய்யப்படுறாரு ஸோ இந்த டைமில் வேலுநாச்சியாரும் அங்கே தான் வந்து இருப்பாங்க வேலுநாச்சியார் அங்கே இருந்தால் கொலை செய்கேர்க்கான வாய்ப்பு வந்து அதிகம் ஸோ நம்ம தப்பிச்சு ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலுநாச்சியார் தன்னோட மகள் வெள்ளச்சி நாச்சியாரோட கோபாலநாயக்கர் திண்டுக்கல் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நிறையா கூட்டமைப்பு வந்து இருக்கும் திண்டுக்கல் கூட்டமைப்பு மலபார் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டமைப்பு இருக்கும் அப்போ திண்டுக்கல் கூட்டமைப்பில் கோபாலநாயக்கரோட பாதுகாப்பில் திண்டுக்கல் பக்கத்தில் விருப்பாட்சி அப்படிங்கிற ஒரு இடத்துல எட்டு வருஷம் வந்து வாழ்ந்துருக்காங்க எதுக்காக எட்டு வருஷம் மறைஞ்சு வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் படைகளை திரட்டணும் திரும்ப போய் நம்ம போய் சிவகங்கை மீட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மறைஞ்சு வாழ்ந்த காலத்தில் ஹைதர் அலி இருக்காங்க இல்லையா ஹைதர் அலியோட கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால் வேலுநாச்சியார் சார்பில் தாண்டவராயன் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹைதர் அலிக்கு கடிதம்லாம் எழுதுவார் எங்களுக்கு வந்து படை பலம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் கடை கடிதத்தில் ஐயாயிரம் காலப்படை ஐயாயிரம் குதிரைப்படை வீரர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் அலிக்கிட்ட கோரிக்கை வந்து வைக்கிறாங்க அதே மாதிரி வேலுநாச்சியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மொழியில் கம்பெனியோட பிரச்சனை ஏற்படுத்தலாம் தெரிவிச்சிருக்கிறாங்க மொழியில் சரியா இப்போ அலி என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் தன்னோட திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவர் சையத் அப்படிங்கிற ஒருத்தர் அவர்கிட்ட இவங்களுக்கு தேவையான உதவியை நீ செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஸோ இராணுவ உதவி எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க ஸோ வேளாச்சியர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அலி அப்புறம் கோபாலநாயக்கர் திண்டுக்கல் கூட்டமைப்பு அமைப்பு இருக்கு இல்லையா கோபால நாயக்கர் இந்த கோபால நாயக்கர் இவங்களோட உதவியோட சிவகங்கையை மீண்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கைப்பற்றாங்க இப்போ ஒருத்தவங்க வருவாங்க யார் அப்படின்னா மருது சகோதரர்கள் பெரிய மருது சின்ன மருது இப்போ இவங்களுக்கு படைத்தளபதியாக படை படைத்தளபதிகளாக இந்த ரெண்டு பேர் வந்து இருப்பாங்க மருசரோடய உதவியோடு தான் என்ன ஆகும்னா அப்படின்னா வேலுநாச்சியார் அரசியாக முடிசூட்டி கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி இந்திய நாட்டில் பிரிட்டிஷாரை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் யார் அப்படின்னு கேட்டால் வேலுநாச்சியார் தான் வேலுநாச்சியாரோட தோழி யார் அப்படின்னு கேட்டால் குயிலி அப்படிங்கிறவங்க இவங்களும் ஒரு படைப்பிரிவில் இருந்திருப்பாங்க எப்படி ஒண்டிவீரன் பூலித்தவருக்கு இருந்தாரோ அதே மாதிரி இங்கே குயிலி வந்து இருப்பாங்க குயிலி அப்புறம் உடையால் இந்த குயிலி உடையாள் அப்படிங்கிற பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்று வழிநடத்து போகிறாங்க உடையாள் அப்படிங்கிற ஒரு பெண்மணியும் இருப்பாங்க உடையாள்னால் யார் கேட்டால் குயிலியை பற்றி ஆங்கிலேயர் வந்து சேகரிப்பாங்க செய்தி சேகரிப்பாங்க அப்போ நான் வந்து குயிலி பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க ஆடு மேய்க்கிற ஒரு பெண்மணியாக உடையால் வந்து இருப்பாங்க அந்த ஆடு மேய்க்கிற பெண்மணியை கொண்டிருப்பாங்க ஓகேவா ஸோ அதுதான் உடையாள் அப்படிங்கிற அந்த பேர் இப்போ குயிலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் தனக்குத்தானே தீ வச்சுக்கிட்டு மனித வெடி உண்டாக அப்போவே வந்து எப்படி இருந்துருக்காங்க பாருங்கள் தனக்குத்தானே தீ வச்சுக்கிட்டு பிரிட்டிஷாரோட ஒரு ஆயுத கிடங்கி அழிச்சிருக்காங்க வேலுநாச்சியாருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சரியா இப்போ இதோட என்ன ஆகிடுச்சு அப்படிங்கிட்டா வேலுநாச்சியாரோட சகாப்தம் முடிஞ்சு போச்சு அடுத்ததாக யார் வராங்க அப்படிங்கட்டா வீரபாண்டிய கட்டபொம்மு வீரபாண்டிய கட்டபொம்மன் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் இவங்களோட காலகட்டம் சரியா இவரோட அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்டால் ஜெக வீரபாண்டிய கட்டபொம்மு அல்லது கட்டபொம்மன் இவர் பாஞ்சாலங்குறிச்சியோட பாளையக்காரராக வந்து இருந்தார் ஸோ அப்பா இறந்ததுக்கப்புறம் முப்பது வயசில் யார் வீரபாண்டிய கட்ட முப்பது வயசில் பாளையக்காரராக என்ன பண்ணுறாரு அப்படின்னா பொறுப்பேற்கிறார் இவர் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைலண்டாக தான் இருப்பார் வீரபாண்டிய கட்ட சைலண்ட் தான் கம்பெனி நிர்வாகிகளாக இருந்த ஜேம்ஸ் லண்டன் காலின் ஜாக்சன் இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வீரவாண்டிய கட்டோமன் ஒம்மன் பாலைக்காரங்களில் இருக்கிறாரு ஆனால் நம்மளுக்கு எதிராக வந்து செயல்பட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி அமைதியான நபர் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றில் என்ன நடக்குது அப்படின்னா கர்நாடகாவில் வரி ஃபுல்லாக யார் கண்ட்ரோலில் வந்துருச்சு அப்படின்னு கேட்டால் கம்பெனியோட கண்ட்ரோலில் வந்துருச்சு இப்போ வரி வாங்குகிறாங்க அந்த வரியில் ஆறில் ஒரு பங்கு நவாபுக்கு போகுது ஆறில் ஒரு பங்கு எங்கே போகுது நவாபுக்கு வந்து போகுது இப்போ பாஞ்சாலங்குறிச்சியோட வரி வரி வாங்குறதையும் யார் யார்கிட்ட போகுது அப்படின்னா கம்பெனி கிட்ட போகுது சரியா இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வீரபாண்டிய கட்டோம் ஸ்டார்டிங்கில் வரி கட்டத்தான் செய்வார் தேவர் மாதிரி சண்டைலாம் போட மாட்டார் வரி வந்து கட்டுறாரு ஆனால் நிலுவைத் தொகை எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் நிலுவைத் தொகை எவ்வளோ இருக்குது அப்படின்னா மூணாயிரத்தி முந்நூற்றி பத்து பக்கோடா வந்து இருக்குது சரியாக கட்ட வேண்டியிருக்கு இப்போ என்ன நடக்குது அப்படின்னுட்டா ஆக்சுவலாக அதை நார்மலாக விட்டுருந்தாலே வீரபாண்டிய கட்டோமன் கட்டியிருப்பார் ஆனால் ஜாக்சன் அப்படிங்கிற ஒரு கரெக்டர் வந்து வருவார் இந்த ஜாக்சன் என்ன பண்ணுறாரு அப்படின் கேட்டால் வீரபாண்டிய எதிர்க்கணும் அவரை வந்து காசை வந்து கட்ட வைக்கணும் அப்படிங்கிறக்காக படையெல்லாம் அனுப்புன்னு நினைப்பாங்க ஆனால் ஆங்கில அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை இல்லை அவர் அமைதியான நபர் தான் அவர் மேலே வந்து போர் தொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தெட்டில் ஆகஸ்ட் பதினெட்டில் ஜாக்சன் என்ன பண்ணுறாரு அப்படின் என்னை வந்து ராமநாதபுரம் கலெக்டர் ஆஃபீஸ் வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம வீரவண்டிய கட்டம்மனுக்கு ஒரு ஆணை வந்து கொடுத்துருவார் நம்ம வீரவண்டிய கட்டம் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஏன் கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போகணும் இவர் வந்து ஒரு விஷயமாக குற்றாலம் சைடு வந்து வந்திருப்பார் ஸோ குற்றாலத்துக்கு நம்ம போய் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குற்றாலத்துக்கு போவார் சந்திக்க மறுத்துருவார் சிறுவித்துக்கு போவார் சந்திக்க மறுத்துருவார் அடுத்த மதுரை சந்திக்க மறுத்துருவார் எல்லா இடத்துலையும் சந்திக்க மறுத்துடுறாரு யார் ஜாக்சன் அதனால் லாஸ்ட்டாக ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தெட்டில் செப்டம்பர் பத்தொன்போதாம் தேதி நம்ம வீரவாண்டிய கட்டோம்மன் சொன்ன மாதிரியே என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் ராமநாதபுரம் கலெக்டர் ஆஃபீஸில் போய்ட்டு சந்திப்பார் ஆனால் அங்கே வீரபாண்டிய கட்ட கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நிற்க வச்சு அவமானப்படுத்திக்கிறார் யார் அவமானப்படுத்துகிறது இந்த ஜாக்சன் அப்படிங்கிற ஒரு ஆங்கில அதிகாரி அவமானப்படுத்திருக்கிறாரு ஸோ உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா கை கலப்பு சண்டையாக வந்து நடந்துருச்சு உள்ள சண்டை சரியான சண்டை வந்து நடக்குது சரி ஏன்னா அவமானப்படுத்திட்டாங்க இல்லையா சண்டை வந்து நடக்குது உள்ள யாரோட சேர்ந்து போயிருக்காங்க அப்படின்னு கேட்டால் தன்னோட அமைச்சர் சிவ சுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒரு நபரோட சேர்ந்து போயிருக்காங்க உள்ள சண்டை நடக்குது வெளியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கலெக்டர் ஆஃபீஸுக்கு வெளியே யார் இருக்காங்க அப்படின்னா நம்ம கட்ட தம்பி ஊமத்துறை வந்து இருக்கார் ஸோ இந்த ஊமத்துறை என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் உடனே உள்ளே வந்து சண்டை நடக்குன்னு தெரிஞ்சு வச்சு உடனே ஆளோட உள்ளே இறங்குறாரு உள்ளே இறங்கி அங்கே வீரவாண்டி கட்ட அம்மனை தப்பிக்க வைக்கிறதுக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ணுறாரு அங்கே ஒரு ரெண்டு மூணு பேரை வந்து போட்டு தள்ளிடுவார் யார் அப்படின்னு கேட்டால் ராமநாதபுரம் கோட்டை வாசலில் லெப்டினன்ட் கிளார்க் அப்படிங்கிற ஒருத்தரை கொன்றுவார் யார் கொள்றா நம்ம ஊமத்தரை வந்து கொல்றாரு எப்படி நீ வந்து அவமானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதில் எல்லாரும் தப்பிச்சு போயிடுவாங்க பட் அமைச்சராக இருந்த சிவசுப்பிரமணியம் மட்டும் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா மாட்டிக்கிடுவார் ஸோ இப்போ சிவசுப்ரமணியன் தன்னோட அமைச்சர் அவரை காப்பாற்றணும் இல்லையா ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் நம்ம வீரவாண்டி கட்டவுமே இங்கே மேல் இடம் அதாவது மட்ரா மெட்ராஸ் ஆட்சிக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மெட்ராஸ் ஆட்சிக்குழுக்கு முன்னால் போய் நின்றாரு எப்பா நான் வந்து வரி கட்ட வேண்டிய இருந்துச்சு பெண்டி வந்து இருந்துச்சு நான் கட்ட மாட்டேன்னு சொல்லலை ஆனால் அவகாசம் கொடுங்கன்னு கேட்குறேன் ஆனால் உங்கள் ஆளுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னை அவமானப்படுத்திக்காங்க அப்படின்னு டீட்டெயிலாக எல்லாத்தையும் சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மூணு பேர் வந்து கேட்பாங்க என்ன அப்படின் கேட்டால் வில்லியம் ப்ரௌன் வில்லியம் ஓரம் ஜான் காசா மேஜர் இந்த மூணு பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே வீரமாடி கட்ட மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்னா ஜாக்சன் மேலே தான் தப்பு இருக்குது ஸோ ஜாக்சன் என்ன பண்ணுறோம் நாங்கள் வேலையை விட்டு தூக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஸ்டார்டிங்கில் சிவசுப்ரமணியன் அவரை விடுவிச்சு கலெக்டர் ஜாக்சனை பணிடு நீக்கம் பண்ணுவாங்க பின்னால் வேலை விடுத்துக்கிடுவாங்க பணிடு நீக்கம் பண்ணது யார் அப்படின்னா ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலை தூக்கிடுறாங்க அந்த வேலைக்கு எஸ் ஆர் லூசிங்டன் அப்படிங்கிற ஒரு நபரை உள்ளே வந்து இறக்கிடுவாங்க இறுதியாக வீரவண்டி கட்டம்மன் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி எண்பது பக்கோடாக்கள் இருந்துச்சு இப்போ அப்போ ரெண்டாயிரம் பக்கோடாவை கிட்டத்தட்ட வீரவண்டி கட்டம் செலுத்திட்டார் இப்போ என்ன அது அப்படின் கேட்டால் என்ன தான் காசை கட்டினாலும் நம்மளை ஆங்கிலேயர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவமானப்படுத்திருக்காங்க ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறாத வடுவாக நம்ம வீரவாளி வட்டம் மணிக்கு இருந்துச்சு ஸோ என்ன பண்ணுறார் அப்படின்னா பாளையக்கார கூட்டமைப்பில் இவர் வந்து சேர்ந்துடார் ஸ்டார்டிங்கில் சேரமாட்டார் பின்னாலில் புலித்தவரலாம் இறந்ததுக்கு அப்புறம் மருது சோர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாளையக்கார கூட்டமைப்பை ஏற்படுத்துவாங்க அந்த கூட்டமைப்பில் சேர்ந்துருவார் பாருங்க திண்டுக்கலோட கோபாலநாயக்கர் தலைமையில் சாரி திண்டுக்கலோட கோபால நாயக்கர் ஆனைமலையில் எதுள் நாயக்கர் இவங்கள்லாம் உள்ளடக்கி சிவங்களோட மருது பாண்டியர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாங்க அதோட தலைவராக இந்த மருது பாண்டியர்கள் தான் இருக்காங்க அதே மாதிரி திருச்சிராப்பள்ளி அறிக்கை அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வந்து தயார் செய்வாங்க என்ன அறிக்கை அப்படின்னு சொல்லி பின்னால் வந்து நான் சொல்கிறேன் இப்போ மருது சவரம் எப்படியாவது வீரவாண்டியை கட்டவொம்புனா சந்தித்து நம்ம வந்து கூட்டமைப்பு ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட எஸ்ஆர் லூசிங்டன் எப்படியாவது இவங்கள சந்திக்க விடக்கூடாது சந்திக்க விட்டோம் அப்படின்னா ரெண்டு பேர் சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம மருது சவர்களும் சேர்ந்துட்டாங்க சேர்ந்து கண்டிப்பாக நம்ம ஆங்கிலேயம் எதிர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம கூட அதாவது பாளையக்கார கூட்டமைப்பில் ஒரு கூட்டமைப்பு மட்டும் சேராமல் இருந்துச்சு அது யார் சிவகிரி பாளையக்காரர் அப்போ அவன் மேலே போர் தொடு அப்படின்னு சொல்லிட்டு சிவகிரி பாளையக்காரர் மேலே என்ன பண்ணுறார் அப்படின்னா போர் தொடுக்குறாங்க ஏன்னா அவங்க வந்து சேர இல்லையா போர் தொடுக்குறாங்க இப்போ சிவகிரி பாளையக்காரர் யார் கண்ட்ரோலில் வராங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரன் கண்ட்ரோலில் வந்திருப்பான் ஸோ சிவகிரி பாளையக்காரன் மேலே படையெடுக்கிறதுனால சிவகரி பாளையக்காரருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக பிரிட்டிஷ்காரன் வராங்க சரியா இப்போ பிரிட்டிஷ்காரனில் யார் வந்தாங்க அப்படின்னு கேட்டால் மே ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் வெள்ளஸ்லி பிரபு அப்படிங்கிற ஒருத்தர் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருச்சி தஞ்சாவூர் மதுரை இங்கெல்லாம் அவங்களோட படைகள் வந்து நிப்பாட்டி வச்சுருப்பாங்க அதை பூரா எங்கே போக சொல்கிறார் அப்படின்னா திருநெல்வேலிக்கு போக சொல்கிறார் யாரை எதுக்க விரும்பி கட்டும் அப்படின்னு படைகளுக்கு யார் தலைமை இருக்கிறாங்க அப்படின்னா மேஜர் பானர் மேன் அப்படிங்கிற ஒருத்தர் தலைமை தலைமை இருக்கிறாங்க அதே மாதிரி திருவிதாங்கூர் படையும் என்ன என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் பிரிட்டிஷ் படையோடு சேர்ந்துருது இப்போ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் கட்டஓமனை தான் சொல்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதில் செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க சரணடைஞ்சி நாங்கள் வந்து உன்னை வந்து விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஆள் வீரவாண்டி கட்ட அதுக்கு செவி சாய்க்க மாட்டார் ஆஹா நான்லாம் வர மாட்டேன் அப்படின்றார் இப்போ பானர்மன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா செப்டம்பர் அஞ்சாம் தேதி தன்னோட முழு படையும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்குள்ளே கோட்டைக்கு வெளியே வந்து பாட்டிட்டார் கோட்டைக்குள்ள உள்ளே போகணும் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா அப்படின்னா உள்ளே போனால் தாக்குவாங்க அப்படின்னு சொல்லியும் ஸோ இந்த பானர்மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ராமலிங்கர் அப்படிங்கிற ஒரு ஆள் எட்டப்பேன் எட்டப்பேன் வேலை பார்க்குறது கூட நம்ம ஆளு தான் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஆளு தான் ராமலிங்கர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா தூது அனுப்புகிறார் கட்ட வந்து தூது அனுப்புகிற மாதிரி அனுப்பி நீ வந்து சரணையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி தூது அனுப்புகிற மாதிரி அனுப்பி உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு அனுப்பி கட்ட அம்மனை எப்போ போல மறுத்துறாரு ஆனால் நம்ம ஆள் இந்த ராமலிங்கர் இருக்கார் இல்லையா இவர் வந்து செய்தி சொல்கிற மாதிரி உள்ள கோட்டைக்குள்ளே எந்தெந்த வழியாக வந்து உள்ளே வரலாம் எந்த வழியில் வந்து காவல் வந்து கம்மியாக இருக்குது எங்கே அதிகமாக இருக்குது எல்லாத்தையும் நோட் பண்ணி இந்த ராமலிங்கர் மேஜர் பானர்மேட்ட போய் சொல்லிடுவார் மேஜர் பாணர்மேன் இதை வச்சு ஒரு வியூகம் வகுத்து கோட்டையை கைப்பற்றிடுவார் கோட்டையை கைப்பற்றினாலும் நம்ம கட்டவும் தப்பிச்சு ஓடிடுவார் எங்கே தப்சு ஓடுறார் அப்படின்னு கேட்டால் புதுக்கோட்டைக்கு தப்சு ஓடுவார் ஆனால் எட்டையப்புறம் புதுக்கோட்டை இந்த அரசர்கள் துரோகம் வா வா அதாவது என்கிட்ட வா நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பாதுகாப்பு கொடுத்து துரோகம் இளைத்திருவாங்க ஸோ துரோகத்தினால தான் நம்ம வீரவாண்டி கட்டமான கடைசியில் மாட்டுவார் மாட்டுனால அவரை தூக்கில் வந்து போடுவாங்க அதுக்கு முன்னால் கல்லர்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல சண்டை நடக்கும் யாருக்கு யாருக்கும் அப்படின்னா சிவசுப்பிரமணியன் அமைச்சர் சிவசுப்பிரமணியன் இருக்கிற இல்லையா அவருக்கும் ஆங்கிலேயருக்கு இதில் வந்து சண்டை நடக்கும் அதில் சிவசுப்பிரமணியனை கைது பண்ணிடுவாங்க இப்போ சிவசுப்ரமணியனை ஸ்டார்டிங்கில் நகலாபுரத்தில் செப்டம்பர் பதிமூணில் தூக்கில் போட்டுருவாங்க இப்போ யார் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம வீரவாண்டி கட்டமாக மாட்டிக்கிட்டாரு ஸோ கொஞ்ச நாள் கைது பண்ணி வச்சுருந்து பேனர் மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா விசாரணை பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் அக்டோபர் பதினாறாம் தேதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவமானப்படுத்துவார் எல்லா பாளையக்காரர்கள் முன்னாலையும் வீரவாண்டிய கட்டவன அவமானப்படுத்துகிறாங்க அதே மாதிரி வீரவாண்டிய வாண்டிய நான் ஒத்துக்குருவார் நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படிங்கிற ஒத்துக்குருவாரு ஸோ லாஸ்ட்டாக கயத்தாரில் பழைய கோட்டை இருக்கும் அந்த பழைய கோட்டைக்கு முன்னால் ஒரு புளிய மரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உச்சியில் தூக்கில் வந்து போட்டுருவாங்க எல்லா பாளையக்காரர்களும் முன்னாலேயும் தூக்கில் போடுவாங்க இந்த மாதிரி பாளையக்காரர்கள் யாராவது நீங்கள் வந்து எதிர்த்தீங்க அப்படின்னா இதான் உங்களுக்கு கதி அப்படிங்கிற மாதிரி வந்து தூக்கில் வந்து போடுவாங்க சரியா இதோட பா பாளையக்காரர்களில் வீரவாண்டி கட்டமானோட சகாப்தம் முடிஞ்சிடும் அடுத்ததாக யார் வராங்க அப்படின்னு கேட்டால் மருது சகோதரர்கள் வருவாங்க மருது சகோதரர் ரெண்டு பேர் தான் ஒன்று பெரிய மருது இன்னொன்று சின்ன மருது பெரிய மருதுக்கு பேர் வெள்ள மருது இவரோட காலம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று வைக்கிற வரைக்கும் அதேமாதிரி சின்ன மருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று வரைக்கும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் தூக்கில் வந்து போடுவாங்க ஓகே இந்த ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் முத்து வடுகனார்கிட்ட படைத்தளபதியாக இருந்திருப்பாங்க பின்னாளில் வேலுநாச்சியார்ட்ட படைத்தளவில் இருந்திருப்பாங்க சரியா காளையாகூர் கோயிலில் நம்ம முத்து வடுகனார் இறந்ததுக்கப்புறம் வேலுநாச்சியார் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இவங்க தான் உதவினா உதவுனாங்க ஓகே இப்போ கட்ட உமர் வந்து இறந்து போனாரா இப்போ அவங்க தம்பி இருக்காங்க ஊமத்தூராக இன்னொருத்தர் சவத்தையாக இருப்பார் இந்த ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாளையவங்கிட்ட ஜெயிலில் தான் வச்சுருப்பாங்க பிடிச்சி வச்சிருப்பாங்க இப்போ இந்த ஊமத்துறையோட சேர்ந்து நம்ம வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த மருத்துசோலன் நினைக்கிறாங்க அதேமாதிரி நவாபு ஆர்கார்டு நவாப் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு சொந்தமான தானிய கலஞ்சிகள் இருக்கும் அந்த களைஞ்சிகள் எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறாங்க இவங்களோட கழகம் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா அதேமாதிரி இந்த கழகத்தை இந்த ஆங்கிலேயர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இரண்டாவது பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே இப்போ மருதுபாண்டியர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கூட்டமைப்பே ரெடி பண்ணுறாங்க சிவகங்கையோட மருது பாண்டியர் திண்டுக்கல் கோபால நாயக்கர் கேரள வர்மா மைசூரில் கிருஷ்ணப்பா அப்புறம் துண்டாஜி இவங்கெல்லாம் சேர்ந்து ஆங்கிலேயர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னா கோயம்புத்தூரில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஜூன் ஆயிரத்தி எண்ணூறில் ஒரு எழுச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் நடக்குது ஒரு ஒரு சண்டை அது மதுரைக்கும் ராமநாதபுரத்துக்கு பரவிடுச்சு இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஆங்கிலேயர் ஆங்கிலேயரை கிருஷ்ணப்பா ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிருஷ்ணப்பா மேலையும் கேரளா வர்மா மேலையும் நாங்கள் போர் தொடுக்க போகிறோம் ஏன் அப்படின்னா நீ வந்து மருது பாண்டியர்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஸோ ஓ மேலே நாங்கள் வந்து போர் தொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அதே மாதிரி கோயம்புத்தூர் சத்தியமங்கலம் தாராபுரம் இங்கே கழகம் வந்து நடந்துச்சு அந்த அவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிடிச்சி தூக்கில் போட்டாங்க இந்த சமயத்தில் வீரபாண்டிய கட்டவும் பண்ணிருக்காரு இல்லையா அவரோட சவரர்கள் ஊமத்துறை சவத்திய அந்த ரெண்டு பேரும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் பிப்ரவரி மாதம் பாளையங்கோட்டை ஜெயிலில் இருந்தாங்க அவங்க தப்பிச்சு ஓடிறாங்க எங்கே தப்பிச்சு விடுறாங்கன்னா கமுதிக்கு தப்பிச்சு விட்றாங்க இதை பார்த்த சின்ன மருது என்ன பண்ணுறாரு அப்படின்னா நீ அங்கே இருக்க வேண்டாம் நான் ஏன் இடத்துக்கு கூட்டு போகிறேன் அப்படின் சொல்லிட்டு சின்ன மருது சிறுவயல் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு கூப்பிட்டு போயிடுவார் இப்போ ஊமத்துறையும் சவத்தாயம் யார் கண்ட்ரோல் இருக்காங்க அப்படின்னா மருது சார் கண்ட்ரோல் இருக்காங்க ஊமத்துறையும் சவத்தாயம் குடு அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்பாங்க அப்படின்னு கேட்டால் நம்மளோட இந்த ஆங்கிலேயர் வந்து கேட்பாங்க இப்போ பாஞ்சாலி குறிச்சி கோட்டையை காலின் மெக்காலே தலைமையில் பிரிட்டிஷ்காரங்க எல்லாத்தையும் கைப்பற்றிடுவாங்க சரியா இப்போ ஊமத்துறையும் சவத்தையும் கே கேட்பாங்க யாரும் கேட்குறாங்க சொல்லிட்டு கேட்க கேட்பாங்க ஆனால் தன்னை நம்பி வந்த இந்த ஊமத்துறை சவத்தை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒப்படைக்க மறுத்துருவாங்க அதனால தான் சண்டையே வந்து வரும் என்ன அப்படின்னா கர்னல் அக்னியும் அப்புறம் கர்னல் இன்னஸ் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிவகங்கையை நோக்கி படையெடுப்பாங்க லாஸ்ட்டில் மரு ஜூன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் நாட்டின் விடுதலை குறிப்பிட்டு ஒரு பிரகடனம் வெளியிடுவாங்க அதுதான் திருச்சிராப்பள்ளி பேரருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முக்கியமான ஒன்று திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் இப்போ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பிரிட்டிஷாருக்கு எதிராக மண்டல சாதி சமய இன வேறுபாடுகளை கடந்து நிற்பதற்காக முதல்ல விடுக்கப்பட்ட அரைகோவல் இந்த திருச்சிராப்பள்ளி பேரருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் திருச்சியில் நவாபட கோட்டையில் முன் சுவர்லையும் அப்புறம் ஸ்ரீரங்கம் கோயிலோட சுற்று சுற்றுச்சுவர்லையும் ஒட்டியிருக்காங்க இந்த விஷயத்துக்காக என்ன என்னவெடுறார் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஆட்களை வந்து என்னவென்றார் அப்படின்னா திரட்டுறாரு வங்காளம் சிலோன் மலையா இந்த இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்ட பிரிட்டிஷ் படைகள் உள்ளே வந்து வராங்க ஏன் அப்படின்னா இவங்களோட படைபலம் பெருகுதில்லையா அதனால் அதை எதிர்க்கணும் இல்லையா அதுக்காக கொண்டு வராங்க லாஸ்ட்டாக புதுக்கோட்டை எட்டையாபுரம் தஞ்சாவூர் இவங்களும் பிரிட்டிஷாரோட சேர்ந்துட்டாங்க அதே மாதிரி இவங்க கூட ஒரு கூட்டமைப்பு இருக்கு இல்லையா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிரித்தாளங்கூழியை யூஸ் பண்ணுறாங்க நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பிரித்தாள்கூழி யூஸ் பண்ணி பிரிச்சிடுறாங்க லாஸ்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் மே ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் தஞ்சாவூர்லேயும் திருச்சியிலையும் கலகக்காரர்கள் இருப்பாங்க அவங்கள என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரன் சண்டை சண்டை போட்டு அவங்கள தாக்குறாங்க இப்போ தாக்குறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கலாக்காரர்கள் பிரான்மலையிலேயும் காளையர் கோயிலையும் ஓடி ஒளிகிறாங்க இப்போ கழகம் வந்து தோற்றுப்போச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் சிவகங்கை என்ன ஆயிடுது அப்படின்னா பிரிட்டிஷார் கூட சேர்த்துருவாங்க இந்த கழகத்தில் மருசோழர்களும் மாட்டிடுவாங்க சரியா மருசோழல் ராமநாதத்துக்கு பக்கத்தில் திருப்பத்தூர் கோட்டையில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் அக்டோபர் இருபத்தி நாலில் தூக்குலிடப்படுறாங்க இவங்க எல்லாத்தையும் தூக்கில் போட்டுருவாங்கப்பா ஏன் அப்படின்னா எது சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறக்காக ஊமத்துறையும் சிவத்தையும் பிடிச்சிருவாங்க பிடிச்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று நவம்பர் பதினாறில் பாஞ்சாலங்குட்டில் தலையை வெட்டிடுவாங்க தூக்கில் போடுறது வேற தலையை வெட்டுறது வேற சரியா அதே மாதிரி இதில் கழகம் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஹெட்டு ஆள் இருப்பாங்க இல்லையா ஒரு எழுபத்தி மூணு பேரை வந்து பிடிச்சிட்றாங்க பிடிச்சி மலையோட பின்னாங்குதுக்கு நாடு கிடத்துடறாங்க இங்கிட்டு வரவே கூடாது அப்படின்னு சொல்லி நாடு எடுத்துடுறாங்க க கழகம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தென்னிந்திய புரட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன சொல்கிறாங்க தென்னிந்திய புரட்சி அடுத்தாக கர்நாடக உடன்படிக்கை நடக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் ஜூலை முப்பத்தி ஒன்றில் கர்நாடக உடன்படிக்கை நடக்குது இதில் பாளையக்காரர்கள் அதாவது பிரிட்டிஷார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழகத்தின் மேலே நேரடியாக ஆட்சியை கண்ட்ரோல் கொண்டு வராங்க பாளையக்காரர்களே வேண்டாம் பாளையக்காரன் மூலையாக ஒழிச்சிட்றாங்க ஒழிச்சிட்டு கோட்டையை ஃபுல்லாக வந்து இடிச்சு விட்றாங்க சரியா இதோட பாளையக்காரர் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து முடிஞ்சுவாகும் அதுக்கப்புறம் யார் வராங்க அப்படின்னா தீரன் சின்னமலை ஆக்சுவலாக அவர் வந்து பாளையக்காரர் மூலையில வந்து வரமாட்டார் ஆனால் எடுத்து போரிட்ட ஒரு நபர் கொங்கு பகுதியில் போயிட்டிருப்பார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் இவரோட காலகட்டம் இவரோடய உண்மையான பேர் என்ன அப்படின்னா தீர்த்தகிரி அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் தீர்த்தகிரி தான் தான் தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இவரை பொறுத்த வரைக்கும் சிலம்பு வில்வித்தை குதிரையேற்றம் நவீன போர் முறை இதிலெல்லாம் பக்காவாக அதாவது சிறந்து விளங்கியிருக்கிறாங்க இவர் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கொங்கு பகுதியில் அந்த கோயம்புத்தூர் அந்த ஏரியா சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றாரு பஞ்சாயத்து தான் இவரோட வேலையாக வந்து இருந்திருக்குது இந்த கொங்கு பகுதி அப்படிங்கிறது யாரோட கண்ட்ரோலில் இருந்துச்சு அப்படின்னா மைசூர் சுல்தான் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அப்போ மைசூர் சுல்தானில் திப்பு இருக்கார் திப்போட திவான் யார் அப்படின்ட்டா முகமது அலி சரியா திப்போட திவான் முகமது அலி இந்த முகம் அலி அப்படிங்கிறவர் என்னோட வரி வசூல் பண்ணுறாரு டேரெக்டாக வந்து வரி வசூல் பண்ணிட்டு போவார் அப்போ வரி வசூல் பண்ணிட்டு போகிறப்ப பணத்தை நிறையா கொண்டு போகிறப்ப நம்ம தீர்த்தகரி இருக்கார் இல்லையா இவர் போயிட்டு பணத்தை பிடுங்கிடுவார் பிடிங்கிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா திப்போட சுல்தான் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட போய் நீ போய் சொல்லு என்ன அப்படின்னா செவ்வமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்னமலையே வரிப்பணத்தை பிடிங்கி கொண்டதாக போய் சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதுக்கப்புறம் தான் இவருக்கு பேரே தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி வந்துச்சு இப்போ இந்த விஷயம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால் இது வந்து அவமானம் இல்லையா யாருக்கு இந்த திப்புவோட திவான் முகமது அலிக்கு அவமானம் ஸோ அவர் அங்கிட்டு போயிட்டு ஒரு படையை வந்து அனுப்பிவிடுவார் ஏ யாரை தாக்குங்க அப்படின்னா இந்த தீர்த்தகிரி அல்லது தீரன் சின்னமலை தாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திவான் படையும் சின்னமலையும் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஒரு ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சுருப்பார் அந்த கூட்டமும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நொய்யல் ஆற்றங்கரை அப்படிங்கிற ஒரு பிளேஸில் சண்டை போடுவாங்க இந்த சண்டையில் தீரன் சின்னமலை வின் பண்ணிடுவார் இப்போ இந்த விஷயம் யாருக்கு போகும் அப்படின்னு கேட்டால் பிரிட்டிஷ்காரனுக்கு போகும் சரியா இப்போ பிரிட்டிஷ்காரன் நம்ம தீரன் சின்னமலைக்கு எதிராக வந்து திரும்புகிறான் திப்புவோட இறப்புக்கு பின்னால் ஒரு கோட்டையை கற்றாரு அந்த கோட்டைக்கு உள்ளே இருந்தே சண்டை போடுவார் ஆங்கிலேயர் இருந்து சண்டை போடுறாரு அந்த இடம் பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓடாநிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓடாநிலை அதே மாதிரி இவர் என்ன போர்முறை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா கொரிலா போர் முறை யூஸ் பண்ணுறாங்க திடீர்னு தாக்குறது மறைஞ்சிருந்து தாக்குறது ஆனாலும் இறுதியாக தீரன் சின்னமலை என்ன பண்ணுறாரு அப்படின்னா சங்ககிரியில் கைது பண்ணிட்டாங்க சிறை வச்சுட்டாங்க லாஸ்ட்டாக ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சில் ஜூலை முப்பத்தி ஒன்றில் சங்ககிரி கோட்டையோட உச்சியில் இவர் வந்து தூக்கில் போட்டாங்க இதோட தீரன் சின்னமனையோட கதை வந்து முடிஞ்சி சரியா இதில் நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பேரை வந்து பார்த்துருப்போம் அஞ்சு பேரும் ரொம்ப மெயினான ஆட்கள் தான் ஓகேவா அதே மாதிரி இதில் வேலூர் புரட்சி அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும் தனியாக நான் வந்து நடத்துகிறேன் வேலூர் புரட்சியே தனியாக வந்து நடத்துகிறேன் ஏன்னா அது கொஞ்சம் வாஸ்டாக இருந்திருக்கும் சரியா ஓகே இப்போ நம்ம வந்து இந்த பாடத்தை தெளிவாக வந்து பார்த்துட்டோம் மேக்ஸிமம் இந்த கண்ணடே வந்து போதுமானது ஓகேவா அடுத்த ஒரு கிளாஸ் வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்